அவன் நாக்கு அப்படியே கருகி வெந்து போற மாதிரி பண்ணதே நான் தான். என்ன சொல்ற அனிதா, நீ ஏன் கூட தானே இருந்த? அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அத்த, அந்த பசு பத்தி சிக்கிட்டாங்கிறதும் உண்மை எல்லாத்தையும் கக்க போறாங்கிற விஷயத்த ஏற்கனவே கான்ஸ்டபிள் அரசன் மூலமா காலையிலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நானும் கான்ஸ்டபிள் அரசன் மூலமா பசு பத்திய உள்ள வச்சு ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் சக்திவேல் அவனை அடிச்ச அடியில அவனை இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்மள காட்டி கொடுக்கற ரேஞ்சில தான் இருந்தான். இன்னைக்கு மட்டும் மயக்கம் போடாம இருந்திருந்தான், ஐயோ கண்டிப்பா நம்மள காட்டி கொடுக்காம விட்டுருக்க மாட்டான். நான் அரசன் கிட்ட சொல்லி அவனுக்கு டீ கொடுக்க சொல்லி அந்த டீல ஆசிட கலந்து கொடுக்க சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே அந்த அரசனும் மயக்கத்துல பசுபதி இருந்தப்போ ஆசிட் கலந்த டீய அவன் வாயிலே ஊத்தி விட்டுட்டான். இதுக்கப்புறம் இனிமே இங்கே இல்ல, அவன் வேற எங்கேயுமே பேச முடியாது. அவனோட நாக்கு கருகி நாசமா போயிடுச்சாத்த. வேணும், அவனுக்கு நல்லா வேணும். நம்ம கம்பெனிய கரெக்டா ஹைஜாக் பண்ணுன்னு சொன்னா நான் டிராபிக்ல இருந்தேன், அங்க மாட்டிக்கிட்டேன், இங்க மாட்டிக்கிட்டேன்னு வண்டிய சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்னு எவ்வளவு எகத்தாலமா நக்கலா பேசுறான் நம்ம கிட்டயே. இப்ப நல்லா அனுபவிக்கட்டும். அவனுக்கு சரியான ஆப்புதான் வச்சிருக்க. சூப்பர் அனிதா. ஆனா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அத்த, ஏற்கனவே நீங்க பதட்டத்திலயும் பயத்திலயும் இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கார்ல போறப்போ என்கிட்ட என்ன ஐடியான்னு கேட்டதுக்கு நான் எதுவுமே சொல்லாம அப்ப உங்ககிட்ட சீனை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளான் சொதப்பினதும் அத சொல்லி நீங்க என்ன வச்சு செஞ்சீங்க. அதனாலதான் இந்த டைம் இந்த பிளான சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. இத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அங்கேயே என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்க டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம என்ன பயங்கர டென்ஷன் ஆக்கிருப்பீங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா எப்படி நீ கெஸ் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி நடக்கும்னு? அத்த, அந்த பசு பத்தி நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அவன் உளறத பார்த்தே இவன் தேர மாட்டான், ஒருவேளை இவனை புடிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் உளறிடுவான் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதனாலதான் முன்னாடியே கான்ஸ்டபிள் அரச அலர்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரியே நடந்துருச்சு. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்களா? இவன் இனிமே இதுக்கப்புறம் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஆனா நம்ம சிவா போறப்போ என்ன சொல்லிட்டு போனான்னு பாத்தீங்களா? அந்த பொறுக்கி ராஸ்க, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை உண்டலன்னு பண்ணிடுவேன், சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போறான். சிவாவுக்கு வர வர என் மேல காதலும் இல்ல, கொன்றாவியும் இல்ல. ஏன், அவனுக்கு என் மேல எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் நானும் சிவாவும் சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட இல்லாத. ஆனா ஒண்ணு சொல்றேன், சிவா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காத. ஐயோ அனிதா, நீ வேற அந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாத. உனக்கும் சிவாவுக்கு கல்யாணம் நடக்காம போச்சுனா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஒரு விஷயம் நினைச்சோனா அதை முடிச்சிடணும். நீ மட்டும் இப்ப ஒருவேளை தூரமா போயிட்டீனா அது சிவா ஜெயிச்ச மாதிரி இல்ல, அந்த சக்தி ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அந்த சக்திய நம்ம ஜெயிக்க விடவே கூடாது. எனக்கு நீ தான் ஜெயிக்கணும். உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். நாம நினைச்சதை நடத்தி முடிக்கலனா அப்புறம் எதுக்கு நாம பொறுப்பெடுத்திருக்கோம்? என்னமோ அத்த, நீங்க எனக்கு ஆறுதலுக்கு வேணா என்ன வேணா சொல்லலாம், ஆனா எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத. கவலைப்படாத அனிதா, நாம ஏதாவது ஒன்னு பண்ணி சிவாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம். அத்த, சிவாவை வழி கொண்டு வர்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா சிவாவை நம்ம ஒரு வழி கொண்டு வந்து நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரும் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒழிச்சு கட்டினாலே சிவா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருப்பான். நீ கவலைப்படாத அனிதா, அந்த எல்லா டிஸ்டர்பன்ஸையும் ஒழிச்சு கட்டுற வேலைய நான் பாத்துக்கிறேன். சிவாவை வளைச்சு போற வேலையை மட்டும் நீ பாரு. ஆமா அத்த, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி சிவாவை என்ன கல்யாணம் பண்ண வைக்கணும். என் கழுத்துல சிவாவை தாலி கட்ட வைக்கணும். அப்படி மட்டும் நான் பண்ணல என் பேரு அனிதாவே இல்லை.